ரோத் ஹாஸ்பிட்டல் நாலாயிரத்தி ஐநூறு லியோ பட டிக்கெட்களை வழங்கியது வணக்கம் நேர்களை ஜோதிட கலைகரசர் ஆதித்ய குருஜி அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் நம்ம இந்த வருடத்தினுடைய நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு அடுத்தபடியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சரி இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமான அந்த பலன்கள் வருட பலன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் உலகம் முழுக்க பரவி இருக்கும் கலாட்டா டிவைன் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் கலாடா டிவேனோட இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏதோ அப்படி இப்படின்னு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஓரளவிற்கு நன்றாக இருக்குமா என்னுடைய வயதிற்கேற்ற வகையில் நல்லாக இருக்குமா எனக்கு அந்த கிடைக்காத சில விஷயங்கள் கிடைக்குமா இந்த இடத்துல இந்த வருடத்தில் நான் செழிப்பாக இருப்பேனா என்பதற்கான கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும் இதில் என்ன ஒன்று ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்புன்னு பார்த்தா சனிப்பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் இரண்டு முக்கிய கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனியும் கேதுவும் ஒரே இடத்துல நிலைத்திருக்க ராகு கெதுக்களும் ஒரே இடத்துல நிலைச்சிருக்கிறாங்க அதாவது கும்பத்திலேயே சனி இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம்தான் பயிற்சி ஆகிறார் இப்போ சமீபத்தில் தான் ஒரு ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக இவர் ராகு கெதுக்கள் பயிற்சி நடந்தன அவர்கள் ஒன்றரை வருஷ கிரகம் அதனால் ஒன்றரை ஒரு வருடம் முழுக்கவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் முழுக்கவே மீனத்தில் ராகவும் கண்ணியில் கேதுவும் இருப்பார்கள் கும்பத்தில் சனி இருக்க ஏப்ரல் மாதம் பிற்பகுதியில் குருப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது ஆக வருடாந்திர கிரகங்கள்னா அந்த மூணு தான் மற்ற கிரகங்கள் எல்லாம் மாதம் மாதம் பத்து நாளைக்கு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை புதனும் சுக்கரனும் சில வாரங்களுக்கு ஒரு முறை ஒரு ஏழு வாரங்களுக்கு ஒன்றரை மாதங்களுக்கு ஒரு முறை செவ்வாயும் இரண்டே கால நாட்களுக்கு ஒரு முறை சந்திரனும் என நாட்கள் வார கிரகங்கள் மாறக்கூடிய அமைப்பில் ஒரு வருட பலன்கள் என்பது வருடாந்திர கிரகங்களான குரு சனி ராகு கேதுக்களை வைத்து பலன் சொல்வது ஆகவே பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒரு நல்ல விதமாக பார்க்க போகுமேனால் முதலில் மேஷம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் அற்புதமான பலன்களை தரக்கூடிய நிலைமையில் மிகப்பெரிய அளவில் நல்லதாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி சனி பகவான் இந்த வருடம் முழுவதுமே பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் உங்களுக்கு நெலச்சி இருக்கிறார் வருடத்தின் ஆரம்பத்தில் ராசியிலேயே இங்கே குரு இருந்தாலும் கூட பிற்பகுதி மாதமான ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குறிப்பாக மே மாதத்திலிருந்தே அவர் இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் முதல் நான்கு மாதங்கள் கொஞ்சம் சுமாரான மாதங்களா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு மாதம் கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட பொருளாதார நிலைமையில சொல்றேன் இரண்டு பதினொன்றாம் இடங்கள்ல வலிமையான ஒரு நிலைமையில குருவும் சனியும் அமர்ந்து வரப்போகின்ற வருமானத்தை செலவு செய்கிறதுக்கு தேவையில்லாத அளவிற்கு விரயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பில் ஆறு பன்னிரெண்டாம் இடத்துல அங்கே ராகு கேதுக்கள் இருக்கிறது பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே கோட்சாரம் என்பது ஒரு பொதுவானது தான் அதாவது ஒரு முப்பது சதவிகிதம் நாற்பது சதவிகிதம் தான் பொருந்தி வரும் பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல ஒரு நிலையில் உங்களுடைய எப்போ நீங்கள் பிறந்தீங்க உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு இல்லையா அதில் உள்ள தசாபுக்தி அமைப்புகளை கேட்டார் போலத்தான் சில பலன்கள் முழுமையாக இருக்கும் என்றாலும் கூட தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இல்லாத மேஷலக மேசராசிக்காரர்களுக்கு கூட அற்புதமான சில நல்ல மாற்றங்கள் ஏப்ரல் மாதத்திலிருந்தே முதல் நாலு மா நாலு மாதங்கள் மத்தியமமான சுமாரான பலன்களை கொடுத்தாலும் கூட அப்படியே இரண்டாம் இடத்திற்கு குரு வரும் பொழுது அந்த பதினோராம் இடத்து சனியின் பலனையும் சேர்த்து இரண்டு பதினொன்றாம் இடங்கள் மிகுந்த வலிமையாக இருக்கக்கூடிய எண்ணங்கையாக நடக்கும் இளைய பருவத்தினருக்கு குடும்பம் அமையும் வாழ்க்கை துணையவர் அமைவார் ஒரு இருபது முப்பது வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் போன வருஷம் கல்யாணம் ஆகலை தட்டி தட்டி போயிடுச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம் நடந்துடும் நினச்சோம் ஆனால் தட்டி போயிடுச்சுன்றவங்களுக்குலாம் ஏப்ரலுக்கு மேலே நிச்சயமாக இவர் தான் கணவர் இவர் மனைவி என்கின்ற அமைப்பு உறுதியாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்கனவே பிற சேர்ந்திருந்த குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தவர்களுக்கு திரும்ப அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு நன்றாக சம்பாதிக்க முடியவில்லை என்கின்ற அமைப்புகளில் இருந்தக்கூடியவர்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு மாறுறதுனால பணம் நிலைத்து நிற்கக்கூடிய அமைப்பு எதிரிகள் தோற்கக்கூடிய அமைப்பு எதிர்ப்புகள் கண்திருஷ்டியாக இருக்கு என்ன பண்ணாலும் அங்கே ஒருத்தர் வந்து நின்னுறாரு நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் பார்க்கறதுக்கு அல்லது நம்மளை காப்பி அடிக்கிறதுக்குன்னே ஒருத்தன் வந்து பிறந்திருக்கிறான் ஏன் சோசியல் மீடியாவுக்குள்ள உள்ள போக முடியல என் கண்டென்ட்டை அப்படியே எடுத்து என் பேரை மட்டும் கட் பண்ணிட்டு கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அவன் வியூஸ் அதிகமாக போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களும் மேசராசிக்காரர்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியான நல்ல மறுமலர்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் இரண்டு பதினொன்றாம் இடங்களில் வருஷ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ராஜக வருது ஆகவே எல்லா நிலைகள்லையும் நல்லதை சுருக்கமா சொன்ன போறோம் தான் விரிவா சொல்லணும் என்பதன் அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள்ல இரண்டாம் இடத்தில் குரு பதினோராம் இடத்தில் சனி ஆறு பனிரெண்டாம் இடங்கள்ல ராகு வருட கிரகங்கள் நான்குமே ஒரு நிலையில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மிக நல்ல பலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால வயதிற்கு ஏற்றார் போல எல்லாம் என்ன நடக்கும் ஏற்ற மாதிரி தான் நடக்கும் அறுபது வயசுக்காரருக்கு போய் கல்யாணமாகவும் சொல்ல முடியுமா அறுபது வயசுக்காரருக்கு மருமகள் மருமகன் வருவார் அவருடைய பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும் குடும்பம் நல்ல விதமாக இருக்கும் இளைய பருவத்தினருக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆறு ரெண்டாம் இடங்கள் வலுவாக இருக்கிறனால வேலை தொழில் வியாபார அமைப்புகள் தொழிலில் லாபம் வரக்கூடிய நிலை என மேசராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்ற மிகுந்த நற்பலங்களை தரக்கூடிய அமைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் முழுக்கவே பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறார் ஐந்து பதினொன்றாம் இடங்களில் ராகு இருக்கிறதும் இப்போது விரயத்தில் இருக்கக்கூடிய செலவுகள் சுப சுப செலவுகள் வீண் செலவுகள் வருமானம் வருதுங்க சம்பளம் வருதுங்க ஆனால் அதை வீட்டுக்கு கொண்டு போக முடியல அதை ஒரு பத்து பைசா சேமிக்க முடியல என்கின்ற அமைப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற விரைய குறு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ராசியிலேயே வந்து ராசியை பொழிவுபடுத்தக்கூடிய ஒரு தன்மையிலையும் பத்தாம் இடத்துல சனியும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ரிஷவராசிக்காரர்களுக்கு கூட நான் அப்படி ஒன்று பெரிய கெடுபலன்கள் நடக்கும்னு சொல்ல மாட்டேன் பொதுவாகவே ராசி ஒளித்தன்மையோடு இருந்தால் ராசியில் ஒரு சுபகிரகம் சம்பந்தப்பட்டிருந்தால் எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் கிடைக்கும் என்ன சமாளிக்கக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து போயிடுச்சு ஒரு விஷயத்தில் என்ன தெளிவான தீர்மானமான ஒரு முடிவுகளை எடுப்பது என்பதே தெரியவில்லை என்பது போன்ற அமைப்புகள் எல்லாமே மாறி அந்தஸ்து கௌரவம் கூடக்கூடிய அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு வயதிற்கேற்றார் போல பருவத்திற்கேற்றார் போல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினருக்கு திருமணம் ஆகலைனா மதிப்பு மரியாதைகள் இல்லை எப்போது குடும்ப ஸ்திரீ ஆகிறீர்களோ எப்போது குடும்ப தலைவன் ஆகிறீர்களோ அப்பொழுது ஒரு தனி புது மரியாதை வருகிறது இல்லையா சமூகத்தில் இது மாதிரியான அந்தஸ்து கௌரவம் மரியாதை போன்றவைகள் கூடக்கூடிய அதிகப்படுத்தக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டே ஏற்படும் வருடத்தின் ஆரம்பத்திலேருந்தே சீராக இந்த வருஷம் முழுவதுமே இருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு நிலையில் வந்து லாபஸ்தானத்தில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ராகு வருவார் அப்போ அந்த பதினோராம் இடத்து ராகு வந்து நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு என்ன நடக்கும் விளக்குகளில் வெற்றி கிடைக்கும் இதுவரைக்கும் சோம்பேரியாக இருந்தவர்கள் ஒரு நிதானம் மந்தம் போன்ற எண்ணையாது எல்லாமே நடக்க மாட்டேங்குது ஒன்றுமே தொட்டது தொலங்கலையே இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தவங்களை கூட நடக்கின்ற சில நல்ல விஷயங்களை பார்த்து சுறுசுறுப்பு அதிகமாகக்கூடிய ஒரு தன்மை ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறாரு பிள்ளைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய தன்மை அத்தனையும் கன்னியாகேதுவாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு எதையும் செய்து கொடுக்கக்கூடிய தன்மையில் பெரியவர்கள் பெற்றோர்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் மூலமாக தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஆகவே ரிஷவலக்கணக்காரர்களுக்கு முதல் மூன்று மாதங்கள் ஒரு நிலையில் விரயங்கள் இருந்தாலும் இருக்கத்தான் செய்யும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு மாதமும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வீட்டுக்கு காசு எடுத்துகிட்டு போக முடியாது சுப விஷயங்களில் செலவுகள் இருக்கும் இயற்கையை சுபர் தானே பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறேன் அப்போ சுப விஷயங்களில் இங்கே இருக்கிற செலவுகள் இருக்கின்ற அந்த அமைப்பு பின் எட்டு மாதங்கள் அப்படியே மாறி பாக்கெட்டில் பணம் தங்கக்கூடிய விஷயங்கள் வழக்குகளில் வெற்றி சில சில குற்றங்களுக்காக வழக்குகள் கிரெடிட் கார்டு விஷயத்தில் ஒரு மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் தேவையில்லாமல் ஒரு நண்பனுக்கு வாங்கி கொடுத்தேன் ஒரு ஒரு இதுக்காக வந்து ஒரு உதவி செய்வதற்காக கார்டையே தூக்கி கொடுத்துட்டேன் கிரெடிட் கார்டையே அவர் பாட்டில் தேய்ச்சிட்டு அதற்கு வந்து நான் கட்டுற மாதிரி இருக்குது அவர் எங்கேயோ போயிட்டாரோ அதை பற்றி அவருக்கு கவலையே இல்லை இந்த மாதிரியான ஜாமீன் கையெழுத்து போட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தேன் தம்பிக்கு வாங்கி கொடுத்தேன் மாமன் மச்சானுக்காக செய்தேன் என்பது போன்ற அமைப்புகளில் ஒரு மாதிரியான வழக்கு சிக்கல்களில் சிகப்பு நிற கட்டிடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய காவல்துறை சட்டத்துறை நடவடிக்கைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்ற அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் வெற்றிகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய பருவத்திற்கேற்றார் போல நற்பலங்கள் நடக்கக்கூடிய நல்லதுறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டாகவே மிகப்பெரிய அளவில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறக்கும் மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு அபாரமான ஆண்டுன்னு சொல்லிவிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மூணு வருஷமாக அஷ்டமச்சனையில் கஷ்டப்பட்ட எல்லோருக்குமே ஒரு ஃபவுண்டேஷன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிடைச்சிது அப்படி ஒன்றும் பெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெரிய சோதனைகளையும் செஞ்சில்லை அதே நேரத்தில் உங்களை சாதிக்கவும் விடலை இந்த சாதிக்க விடக்கூடிய தன்மை மிதன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உண்டு எல்லா பலன்களும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் மிக அருமையாக அமைந்திருக்கின்றன பொதுவாக போனால் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் பத்தாம் இடத்துல ஒரு பாம்பு இருக்கிறது வந்து பத்தாம் இடத்த அதிபதியைப் போலத்தான் அவர் செயல்படுவார் சுவருடைய வீட்டில் இருந்தால் சுபத்தன்மையோடும் பாபருடைய வீட்டில் இருந்தால் பாவத்தன்மையோடும் செயல்படுவார் என்பதற்கெனங்க ஒரு குருவை போலவே செயல்படக்கூடிய ஒரு தன்மை அட்டமச்சனி முடிந்துவிட்டு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறது அதற்கேற்றார் போல ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு விரயம் என்று சொல்லப்படக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் மாறி ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களை இவர் குரு பார்க்க போவது போன்ற அத்தனை நல்ல அமைப்புகளும் நடக்க இருக்குது என்னங்க நல்லது நடக்கும் மாற்றங்கள் இருக்கிறது என்ன மாற்றம் அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கேற்ப பிறந்த ஜாதக ஏற்ப வீடு மாறுதல் வீட்டு தொழில் மாறுதல் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போகிறது வாடகையில் இருக்கிறவங்க ஒத்தி ஒத்திக்கு போன்ற அமைப்புகள் சிறிய அறைகள் கொண்ட வீடுகளில் இருக்கிறவங்க பெரிய மூன்று பெட்ரூம் நாலு பெட்ரூம் இந்த மாதிரியான வசதியான வீட்டுக்கு மாற்றம் தொழில் மாற்றம் தொழில் இடமாற்றம் ஆக ஏதேனும் ஒரு நல்ல மாற்றம் நடந்து அதன் மூலமான ஒரு அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இது வரைக்கும் பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் பொருள் இழந்தவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல ஊரில் எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க எனக்கு தான் கிடைக்க மாட்டேங்குது பாஸ்போர்ட்டு விசா மாதிரியான சிக்கல்கள்லாம் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது இந்த மாதிரியான ஒரு சங்கடமான சூழல்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போது ஆறு எட்டு பன்னிரெண்டு போன்ற அத்தனை பாவகங்களும் சுபத்துவத்த தன்மையோடு இருக்கிறனால வெளிநாட்டுக்கு போகிறது குறிப்பாக அமெரிக்கா லண்டன் போன்ற இடங்களில் போய் படிக்கணும் வேலை செய்யணும் அங்கேயே செட்டில் ஆகிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அதற்கான அமைப்புகள் இன்னும் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் குடியுரிமை போன்ற அமைப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பன்னிரெண்டு எட்டாம் இடங்கள் சுபத்துவமாக அமைதனால் இருக்கின்ற நாடுகள்லேயே நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல தொழில் அமைப்புகள் அங்கேயே வீடு வாங்கக்கூடிய அமைப்பு தாய் தமிழகத்தை விட்டு இந்திய நாட்டை விட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு குடியுரிமை பெறக்கூடிய அமைப்புன்னு பன்னிரெண்டாம் இடத்தில் மிகப்பெரிய சுபபலன்கள் நடக்கும் மூணு வருஷமாக குடும்பத்தில் சுப விஷயங்களே நடக்கலை பெண்ணுக்கு வந்து ஒரு வளைகாப்பு பண்ண முடியல திருமணம் ஆகிடுச்சு ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் கருவுறுகின்ற ஒரு புனித நிகழ்வு இருந்தால் தானே இங்கே வள வளைகாப்புவே பண்ண முடியும் அதே மாதிரி புனித நீராட்டு விழா இந்த பெண்ணுக்கு ஒரு சடங்கு மாதிரியான விஷயங்களை செய்ய முடியல கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலன்னு பெண் குழந்தைகளுக்கான பெண்களுக்கான சுப மங்கள விஷயங்கள் நடக்கவில்லையே என்கின்ற ஒரு ஒரு மாதிரியான மனக்கவலைகளில் இருந்து வந்த மிதனராசிக்கார பெற்றோர்கள் அனைவருக்குமே மங்கள விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய யோக நல்ல வருஷமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் இருக்கும் ஆண்களுக்கு எந்த கவலையுமே இனிமேல் இல்லைன்னு சொல்லிடுவேன் கடந்த மூணு வருஷமா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிருகசிரஷம் புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுத்தமாக நல்லா இல்லை ஏன்னா உங்களுக்கு அஷ்டமச்சனி விட்டகுறையோ தொட்டகுறையோ என்கின்ற அமைப்பில் மிதனராசிக்கு அஷ்டமச்சனி விலகினாலும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முழுக்க அஷ்டமச்சனி மாதிரியே இருந்தது அவர்களெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் என்று சொல்லப்படக்கூடிய விடுபடக்கூடிய அமைப்பில் இருக்கிறீர்கள் ஆகவே மிதனத்தினர் சோதனைகள் முடிந்து விட்டன சாதிக்கும் அமைப்பு சாதனைகள் வரப்புகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடகம் கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு அஷ்டமச்சனி இந்த வருஷமும் நீடிக்கும் சரி ஐயா சோதனைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்க எல்லாம் ரிலீஸ் ஆக போகிறீங்க அதாவது ஜெயிலிருந்து விடுதலையாக போகிறீங்க அஷ்டமச்சனி என்கின்ற சிறையிலிருந்து விடுதலையாகக்கூடிய முதன்மை நட்சத்திரமாக இங்கே பூச நட்சத்திரம் அமையும் எட்டில் இருக்கக்கூடிய சனி வந்து கடுமையான ஒரு அமைப்பில் இந்த வருடம் முழுக்க எட்டிலேயே இருக்கிறார் ஆனால் அடித்தால் தாங்கக்கூடிய அமைப்பில் ஒருத்தர் விட்ட வந்து அடி வாங்கிட்டோம் அடி வாங்கினவுடனே மெடிக்கல் ஷாப்புக்கோ அல்லது ஆஸ்பத்திரிக்கோ போக முடிஞ்சால் அது ஒரு யோகம் தானே அந்த யோகம் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அஷ்டம சென்னையின் அடியினால் தாங்கக்கூடிய அளவிற்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பதினோராம் இடத்திற்கு இங்கே குரு வருகிறார் பதினோராம் இடத்திற்கு குரு வந்தாலே பணம் வரும் அப்படிங்கிறது ஒரு விதிங்க எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் வீட்டு சிக்கலாக இருந்தாலும் வெளிச்சிக்கலாக இருந்தாலும் பணம்னு ஒன்று வந்துவிட்டாலே அதை வச்சு கொஞ்சமாவது நம்ம சமாளிச்சுக்க முடியும் இல்லையா சரியோ தவறோ இன்றைக்கு அந்த அந்த பணம் ரூபா நோட்டுன்ற அந்த சதுர செவ்வக வடிவ காகிதத்தை நம்பித்தான் நம்முடைய மனித வாழ்க்கையை சுழன்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதாங்க உண்மை அதை இப்போது கடகராசிக்காரர்கள் பரிபூர்ணமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்தே உங்களுக்கு அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தில் புனர்பூசமும் பூசமும் இரண்டு நட்சத்திரக்காரர்களும் சற்று கவலைப்பட்டு நிலமையில் அப்படியே அஷ்டமச்சனியின் முதல் பாதி ஆதிக்கம் விளக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகத்திற்கு உண்டு குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பூச நட்சத்திரக்காரங்க அப்படியே விலகிடுவீங்க இது வரைக்கும் பூச நட்சத்திரத்துக்கு திருமணம் தட்டி போயிடுச்சு அதாவது ஆரம்பித்தாங்க முடியலை பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் முடியலை வேலை வருது மூணு மாதம் கூட தாங்க மாட்டேங்குது வேலை கொடுக்குறான் சம்பளம் கொடுக்க மாட்டேன்றான் வேலை இருக்கிறது ஆனால் மேலதிகாரி கடுமையான ஒரு டார்ச்சரில் இருக்கிறார் எதையோ ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள் அல்லது ஒரு முட்டாளிடம் வேலை செய்கிறேன் நான் புத்திசாலி அவன் முட்டாளு நான் பண்ணுற கிரெடிட் எல்லாம் அந்த ஆளுக்கு போய் சேருது சோசியல் மீடியாவுக்குள்ளே உள்ள நுழையவே முடியல இணையத்தில் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறேன் ஆனால் ஒன்று நான் செய்கிறேன் எனக்கானது ஒரு பெனிஃபிட்டே பண்ண முடியல பார்க்க முடியவில்லை என்பது போன்ற அத்தனை அமைப்புகளிலும் இருக்கக்கூடிய கடகராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இந்த அஷ்டமச்சனியின் ஆதிக்கங்கள் அப்படியே படிப்படியாக விளக்கக்கூடிய தன்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுமையாக வெளியே வருவீர்கள் என்றாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டே அப்படியே படிப்படியாக அதற்கான அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சரியக்கூடிய அமைப்புகள் வந்துடும் ஐயா ஏதாவது ஒன்று சாதகமற்ற தன்மைகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லுவேன் ஏற்கனவே பதினோராம் இடத்துல லாப இடத்துல அங்கே வரக்கூடிய அந்த பணத்தை சிக்கனமாக சேமித்து வைக்கக்கூடிய தன்மை ஒரு வீடு வாங்கினா கூட நிலம் வாங்கினா கூட வில்லங்கம் இருக்கிறதா என்பதை சரியாக பார்க்க வேண்டும் அவசரப்பட்டு யாரையும் நம்பிட வேண்டாம் தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் வாயும் வயிறு வேறு என்கின்ற ஒரு அமைப்பை இப்போது உங்களுக்கு கண்டிப்பாக நினைவுபடுத்தக்கூடிய அஷ்டம சனி காலம் நடந்து கொண்டிருக்கிறது யாரையும் நம்பாதீங்க அண்ணன் தம்பி உயிர் நண்பன் யார்னா ஒருத்தர் சொல்லிக்கிட்டு வந்தார்னா அவர் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இந்த உயிர் உயிரை எல்லாமே உதட்டளவில் தான் இருக்கும் உள்ளத்தளவில் கண்டிப்பாக இருக்காது ஆகவே உங்களை மட்டுமே உங்களுடைய குடும்பத்தை மட்டுமே கணவன் மனைவியை மட்டுமே உங்களுடைய குழந்தைகளை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் காலகட்டம் இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன் ஒரு நிலையில் இந்த இந்த வார்த்தையே பொதுவாகவே அஷ்டமச்சனை நடக்கும்போது சொல்லுவேன் பத்து ரூபாய் கூட ஆக்கி ஆக்கித்தரேன் அப்படின்ட்டு யாராவது தூண்டில் வார்த்தைகள் போட்டார்கள் ஏனால் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு விடுங்கள் இணையத்தில் வந்து அறிமுகம் ஆகாதவர்களிடம் பேசவே வேண்டாம் பண விஷயமா ஒரு நிலையில் இந்த ஓடிபி கேட்டு அந்த இந்த 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 பேங்க்லேருந்து இந்த லிங்க் வருது இந்த லிங்கை தொட்டு நூறுரூபா தரேன்னு சொன்னால் லிங்கை தொட்டிங்கன்னா பேங்க்கில் இருக்கிற அத்தனை பணமும் சுவாகம் ஆகிடும் ஆகவே யாரையும் நம்பாதீர்கள் இணையத்தில் அறிமுகம் இல்லாதவர்களிடம் சற்று பழக்க வழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க எல்லா வகையிலையும் சற்று நிதானமாக கவனமாக பொதுவாக ஒன்று சுருடுவேன் கடகராசிக்காரர்கள் எல்லோருமே தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் நான் நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல நீ நல்லா இருக்கணும் அடுத்தவன் நல்லா இருக்கணும் உளமாற நினைக்கக்கூடிய உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துடாது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஷ்டமசனியின் தாக்கத்தின் காரணமாக வயதிற்கு ஏற்றார் போல கொஞ்சம் பணப்பிரச்சனைகள் அப்படி அப்படின்ற சில பிரச்சனைகளை கொடுக்கும் ஆயினும் கிரெடிட் உங்களுக்கு வராது வேலை தொழில் அமைப்புகள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயும் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஆண்டாகவே இருக்கும் ஆனால் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பொருளாதார அமைப்புகள் வர்றதுனால அது எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிச்சிட முடியும் தான் உண்மை சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக ஒரு நல்ல துவக்கத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக ஒரு குறிப்பாக முப்பது வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாறுதல்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் ஆரம்பத்திலே என்னையே அப்படி சொல்கிறீங்க ஏப்ரல் மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி வந்து பத்தாம் இடத்திற்கு அவர் போகிறாரு அப்படின்னு சொன்னால் பத்தாம் இடம் அப்படி ஒன்றும் குருவிற்கு கெட்ட இடம் இல்லை இப்போது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கூட உங்களுக்கு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்கின்ற ஒரு அமைப்பை தான் கொடுப்பாரே தவிர காலை கா வாரிவிடக்கூடிய சில வேலைகளை எந்த இடத்துலையுமே அந்த இடத்துல ராகுவும் குருவும் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் எட்டு பத்து என்கின்ற இடங்கள் ஒரு நிலையில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தொழிலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது சரிவுகள் இல்லைன்னு சொல்லிடலாம் ஐயா ஏதாவது நெகட்டிவ் இருக்குமா இந்த இடத்துல இந்த கண்டகச்சனின்னு சொல்கிறாங்களே ஏழாம் இடத்தில் சனி இருப்பது சில நிலைகளில் கணவன் மனைவி கிடையே ஒரு சந்தேக விதையை கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தை பிரிக்கக்கூடிய அமைப்பு சுபப்பிரிவாக சில நேரத்தில் பிரியக்கூடிய அமைப்பு என்ன தூர இடங்களில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் துபாயில் போய் வேலை செய்யணும்னு நினச்சேன் அல்லது மேற்கு நாடுகளுக்கு போகணும்னு நினச்சேன் சிங்கப்பூர் மாலேசியா போகணும்னு நினச்சேன் குடும்பத்தை கூட்டிகிட்டு போக முடியும்னு நினச்சா நான் மட்டும் முதல்ல போக வேண்டியிருக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல வேலை அமைப்புகளுக்காக குடும்பத்தை பிரியக்கூடிய அமைப்புகள் ஒரு கணவன் மனைவியிடையே ஏதேனும் ஒரு நிலத்தில் வருஷத்துக்கு வாரத்துக்கு மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வந்து போகக்கூடிய அமைப்புகளில் வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்குது ஆக இதில் உள்ள மெசேஜ் என்னென்னா குடும்பத்தை பிரிஞ்சால் கூட வேலை கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிலையில் பங்கு சந்தை போன்ற விஷயங்களை நம்ப கூடாத ஒரு அமைப்பும் எட்டாம் இடத்துல குரு இருந்தாலே ராகு இருந்தாலே என்ன பண்ணுவார்னா ஆசை வார்த்தைகளை காட்டி ஒரு மாதிரியான பேராசை படை வைத்து அதன் மூலமாக சில இழப்புகளை கொடுப்பார் ஆகவே ஒரு நிலையில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு எட்டாம் இடத்து ராகு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்பு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல விதமான தொழில் மாற்றங்கள் தொழில் அமைப்புகளை கொடுப்பார் சொந்த தொழில் பண்ணலாமான்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான உறுதிகள் முதலீடுகள் கிடைத்தல் மற்றவர்கள் கூட்டு தொழில் பண்ணக்கூடிய சில அமைப்புகளில் அதற்கான அமைப்புகள் ஆதரவுகள் போன்றவைகளை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகே கொடுக்க போகிறார் பொதுவாகவே வந்து இந்த சிறு குறு விவசாயிகள்னு சொல்லுவேன் ஒரு இயந்திரம் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒரே ஒரு கார் மட்டும் ஒரே ஒரு ஆட்டோ மட்டும் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெட்டிப்பா ஒரு இயந்திரத்தை இரண்டாக வாங்குவது ஒரு வாகனத்தை இரண்டாக வாங்குவது போன்ற ஒரு நிலை ப்ரொமோஷன் என்கின்ற அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அற்புதமாக இருக்கும் இந்த வருடம் நடக்கப் போகின்ற சில மாற்றங்களின் மூலமாக நீங்கள் பிரபலம் அடையக்கூடிய அமைப்பு நீங்கள் உங்களுடைய தலைமையை மற்றவர்கள் ஒற்று ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சொந்த வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலையும் பெரிய கஷ்டங்கள் எதுவுமே இல்லாத ஒரு நல்லவைகளாக இருக்கும் அதே நேரத்தில் வாழ்க்க பற்றி கொஞ்சம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டை சொல்லலாம் ஆகவே சிம்மத்திற்கு அப்படி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லாத நல்ல ஆண்டாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைந்திருக்கிறது கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு உன்னதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்ல முடியும் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் யார் நம்ம சனி பகவான் உங்களுக்கு மிகவும் யோகாதிபதினு சொல்லுவேன் பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் வலுத்திருப்பது வருடம் முழுக்க வலுத்திருப்பது மிகப்பெரிய யோகம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இன்னும் அதாவது பருத்தி புடவையாக காய்ச்சிருச்சு நம்ம போய் வாங்கி நூலாக்கி அதை தரித்து அதை இதாக்கி புடவையாக பண்ண தேவையில்லை பருத்தியே புடவையாய் காய்த்ததுன்னா எப்படிப்பட்ட அமைப்பு என்கின்ற அமைப்பில் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு ஒன்பதாம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போது மிக மிகப்பெரிய அமைப்பு ஆகவே வருடத்தின் பிற்பகுதி எட்டு மாதங்கள் மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் என்ன உங்களுக்கு தேவையோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மை வயதிற்கேற்ற வகையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போன்ற அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லவைகளை சாதகமான அமைப்புகளை கோச்சார ரீதியாக செய்யக்கூடிய தன்மை இருப்பதால் பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப உங்களுடைய இடம் தகுதிக்கேற்றார் போல நீங்கள் அனைவருமே நன்றாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் உள்ள நல்ல மா வருடமாகவே இந்த கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகள் தீரும் எதிரிகள் விலகுவார்கள் நல்ல வேலை கிடைக்கும் இதுவரைக்குமே ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதாவது என்னுடைய படிப்பிற்கு கல்விக்கு தகுதிக்கு ஏற்றார் போல வேலைகள் எனக்கு இல்லை நான் ஏதோ குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிப்ரவரி மாதமே வேலை மாற்றம் வரப்போகிறது நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலை மாற்றம் வேலையை விட்டுவிடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான தைரியம் அத்தனையும் வரப்போகிறது சிலருக்கு வேலையை விட்டுவிட்டு தொழில் தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் சுய தொழிலில் ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அலைந்து திரிகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் என்பவர்களுக்கு அறையிலேயே இருக்கக்கூடிய ஒரு வேலை தார்க்கட்டு போன்ற அமைப்பு மாட்டிக்கிட்டு இந்த விஷயத்தை செஞ்சாதான் டெய்லி தான் வாரம் செஞ்சாதான் சம்பளம் மாதம் இதை முழுதும் முழுமையாக நிறைவேற்றினால்தான் சம்பளம் இன்சென்டிவ் போன்ற அமைப்புகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் இந்த போராட்டங்கள் நிற்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் மனதை மனதை இனிமையாக இருக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீங்களே நல்ல மாற்றத்தை உண்டாவது உணரக்கூடிய ஒரு நல்ல விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்னும் மிகப்பெரிய அமைப்புகள் இருக்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் அறுபது எழுபது வயது தாண்டியவர்களுக்கு ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மை நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டுக்கப்பட காட்டப்படக்கூடிய வயதிற்கு ஏற்றார் போல கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாகவே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருக்குது சுருக்கமாகவே சொல்லிடலாம் நல்லது நடக்கும் போது நீங்கள் விரிவாலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை தொட்டது துலங்கக்கூடிய ஆண்டு கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு என்பதை மிக உறுதியாக ஜோதிட ரீதியாக கோச்சார ரீதியாக சொல்லுவேன் ஐயா நல்லதான் சொல்கிறீங்க ஒரு அஞ்சு பர்சன்ட்டு நாங்கள் எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே இந்த அளவுக்கு நடக்காமல் இருக்க அப்படிங்கிற போது நான் அந்த கோச்சார பலன்களில் சில நேரங்களில் பிறந்த தசாபக்தி அமைப்புகளை கணிக்க வேண்டும் என்று சொல்லுவேன் அவர்களுக்கு கூட மோசமான பலன்கள் நடக்காமல் ஒரு நிலையில் வந்து நூறுரூவாய் எதிர்பார்க்குறீங்க அப்போ இந்த நூறுரூவா எதிர்பார்க்குற இடத்துல எனக்கு அறுபது தாங்க கிடைச்சது அப்படின்ற மாதிரியான அப்போது கூட அறுபது ரூபாய் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு வாழ்க்கை துணை யார் என்று தெரியும் தொழில் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உருவாகும் கணவன் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினர்களுக்கு ஜாலியான வருஷம் யாரோ ஒருவரின் பேரில் தேர்ந்தெடுத்து உங்களுடைய விருப்பத்தை நேர்மையான முறையில் தெரிவித்து ப்ரொப்போசல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ப்ரொப்போசலை எதிர்பாலினத்தவர் ஏற்றுக்கொண்டு அக்செப்ட் பண்ணுற வருஷம்னு கூட சொல்லிடலாம் ஆகவே கன்னிக்கு இது நல்ல விடிவு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அமையும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைகளிலும் சகலத்திலும் கை கொடுக்கின்ற விதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அமைது வருடம் முழுவதுமே ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ஆறு மணி ரெண்டாம் இடங்களில் ராகு இருப்பதும் ஐந்தாம் இடமான அதிர்ஷ்டஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதியான சனி இருக்கிறதும் ஆரம்பத்தில் ஒரு நாலு மாதம் குரு வந்து ராசியை பார்க்குறார் பின்னாடியே அவர் எட்டாம் இடத்திற்கு மாறுகிறார் எட்டாம் இடத்திற்கு மாறினா எதனால் சோதனைகளை கொடுத்துருவாரோ கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் போகிறார் விபரீத ராஜேகம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பில் நான் ஒன்றுமோ ஒன்று செஞ்சேன் அது ஏதோ ஒரு நான் நடந்து கடைசியில் பார்த்தா அது எனக்கு நல்லாவே நடந்தது இதை தான் விபரீத ராஜேகம் பிள்ளையார் பிடிக்க ஏதோ ஒன்றானதாக சொல்வார்கள் இல்லையா அது போன்ற அமைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உண்டு நான் ஒன்று நினைத்து செய்தேன் அது வேறொன்றாக மாறியது ஐயோ இப்படி ஆயிப்போச்சேன்னு பயம் வந்தது கடைசியில் பார்த்தா கடவுள் வந்து எனக்கு கை கொடுத்து அதை நன்றாகவே முடித்து வைத்தார் என்பது போன்ற விபரீத ராஜயோகம் செயல்படக்கூடிய அமைப்பு மே மாதத்திற்கு பிறகு மேயிலிருந்து ஒரு எட்டு மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு வருடத்தின் முதல் நான்கு மாதங்கள் மிகச் சிறப்பாக இருக்கின்றன துலாம் கடந்த காலங்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டதோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஒரு ஏழு மாதம் நிம்மதியாகவே இருக்கிறீங்க பரவாயில்லையே நமக்கும் நல்லது நடக்குது என்பது மாதிரியான ஒரு தோற்றங்கள் எண்ணங்கள் உணர்வுகள்லாம் வந்தது இல்லையா அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் முழுக்கவே நீடிக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத நல்ல வருஷமாகவே இருக்கும் என்ன நடக்கும் ஐந்தாம் இடத்துல சனி வந்து வலுத்து இருக்கிறார் ஒரு நிலையில் அடிக்கடி சுபத்துவத்தை கொண்டு வந்துகின்ற கொண்டு போய் கொண்டு கொண்டு வந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைமைகள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வருடம் முழுவதுமே இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு மே மாதத்திற்கு பிறகு எட்டாம் இடத்திற்கு மாறக்கூடிய அந்த குரு பனிரெண்டாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் அங்கே சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மைகளில் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்க போகின்றன ஒரு இடத்தை ஒரு விஷயத்தை விரயம் செய்து ஒன்றை விற்று இன்னொரு சொத்து வாங்குதல் போன்ற அமைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாம் ராசிக்கு நடக்கும் சொந்த ஊரில் இருக்கிற நிலத்தை விற்றேன் அந்த நிலத்தை விற்று விட்டு அதற்கு பதிலாக இங்கே இருக்கின்ற ஊரில் ஒரு வீடு வாங்கினேன் என்பது போன்ற அமைப்புகள் பூர்வீக சொத்துக்களை ஏதேனும் ஒரு நிலையில் கைமாற்றம் செய்து அதற்கு பிறகு இருக்கின்ற ஊர்களில் வீடு வாங்கினேன் நிலம் வாங்கினேன்ற மாதிரியான அல்லது நீண்ட காலமாக சேமிப்புகள் ஒரு பத்து வருஷமாக ஒரு பொருளை சேர்த்து வச்சுருந்தேன் இத்தனை பணம் சேர்த்து வைத்திருக்கிறேன் இதை ஒரு நல்ல சொத்து வாங்கினேன் என்பது போன்ற ஒன்றை விரையும் செய்து அதன் மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை வீடு வாகன வாசல் போன்றவைகள் இளைஞர்களுக்கு பெரியவர்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை பெரியவர்களுடைய அத்தனை விருப்பங்களையும் இளையவர்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை இளைஞர்களுக்கு இரண்டாம் இடத்தை எட்டாம் இடத்திலிருந்து இருந்து குரு பார்க்கறதுனால குடும்பம் வாழ்க்கை துணை போன்றவைகள் அமையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் பெண்களுக்கு மிகச் சிறப்பான ஆண்டாக இருக்கும் இத்தனை நாள் வரைக்கும் கணவர் குழந்தைகளின் பேரில் ஒரு நிலையில் ஒரு அதிருப்தி இருந்தவர்கள் சிறு குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைவுகள் போன்றவைகள் இருக்கின்றன என்பதற்காக என்ற அமைப்பில் கடுமையான ஒரு நிலையில் இருந்தவங்க எல்லாருக்குமே நல்ல விதமான குழந்தைகளுக்கான நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக சுப ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது வயதிற்கு ஏற்ற வகையில் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆறாம் இடத்தில் அங்கே ராகு இருக்கிறதுனால கடன் நோய் எதிர்ப்புகள் விலகும் கடன் வரும் வாகன கடன் வரும் நல்லவைகளுக்கான கடன் வரும் அதாவது கடன் வரும் ஆனால் அது வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும் ஒரு தொழிலுக்கான முயற்சிக்கு தொழில் முதலீட்டுக்கான கடன்கள் வருவது வீடு வாங்குவதற்கான வாகனம் வாங்குவதற்கான ஒரு கடன் வாங்கிறதுனால கெட்டுப்போயில்லை அது எனக்கு ஒரு சொத்தாகவே அமைஞ்சது என்பது மாதிரியான வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய அற்புதமான நல்ல ஆண்டாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாம் ராசிக்கு அமைந்திருக்கிறது விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைகிறது அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு ஏழாம் இடத்திற்கு மாதிரி ராசியை பார்க்க போகிறார் வருடத்தின் ஆரம்ப நாட்கள்லேயே செவ்வாய் மிகப்பெரிய அளவில் நல்ல சுபத்துவமாக உங்கள் ராசிநாதனே வலுத்து சுபத்துவமாக இருக்கிறார் எடுத்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி என்று சொன்னாலும் கூட சனி எங்கே சொந்த வீட்டிலேயே இருக்கிறார் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு குருவை போலவே செயல்படக்கூடிய அமைப்பு என வருடத்தின் ஆரம்பமே ஒரு நிலையில் ஒரு மாதிரியாக திகட்டுவதைப் போல தோன்றினாலும் கூட ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ராசி புனிதப்பட போவதால் எதையும் சாதிக்கக்கூடிய வருஷம் ஆக என்ன நடக்கும் ரெண்டு பிரிவாக பிரிச்சிருவேன் முதல் நான்கு மாதங்கள் சற்று போராட்டமாகவே இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு இப்போவே கொஞ்சம் ஒரு இடத்துல ஆறு பனிரெண்டாம் இடங்கள் அந்த அமைப்புகளில் கொஞ்சம் சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாடுக்கு போக வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான தடை அமைப்புகள் இருக்கின்றன வெளிநாட்டிற்கு போனவர்களுக்கு ஏற்கனவே இந்தியாவை விட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே வந்த விஷயங்களில் சரியான பலன்கள் இல்லையே நான் ஒன்று நினைத்து வந்தால் இங்கே ஒன்று நடக்கிறது என்பது போன்ற அமைப்புகள் அல்லது பாஸ்போர்ட் விசா போன்ற அத்தனை அமைப்புகளையும் சிக்கல்கள் இருப்பவர்கள் எல்லோருக்குமே ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அவைகள் மாறக்கூடிய தன்மை திருமணம் ஆகவில்லை என்று இருந்தவர்களுக்கு அத்தனையும் அப்படியே நல்ல விதமாக விருச்சிகராசிக்கார இளைய பருவத்தினர் திருமண பருவத்தில் இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானவருக்கு குறைந்தபட்சம் ஒரு எழுபது சதவீதத்துக்காவது மடமல மல மலமலன்னு இந்த வருஷம் பிற்பகுதியிலே கல்யாணம் ஆகிடும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஏழாம் இடத்துல குரு வர்றார் ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ராகது புக்தி ராகு அமைப்புகள் நடந்து கொண்டிருப்பவர் எல்லாருக்குமே புத்திரபாக்கியம் கிடைக்க வேண்டும் ஆகவே சூட்டோடு சூடாக திருமணம் உடனடியாக புத்திரபாக்கியம் என்பது போன்ற நற்பலன்கள் நடக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் ஒரு விமர்சையாக இருக்கக்கூடிய ஆண்டாகவே விருச்சிகராசிக்காரர்களுக்கு அமையும் விருச்சிகராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டது எல்லாமே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லுவேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சோஷியல் மீடியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து தான் மெதுமெதுவாக அப்படியே பிக்கப் பண்ண ஆரம்பிச்சது ஆரம்பத்தில் அந்த பத்து வருடங்களாகவே சோஷியல் மீடியால மிகப்பெரிய சோதனைகள் அந்த தாக்கங்கள் அத்தனையும் அனுபவித்தவர்கள் விச்சிகராசிக்காரர்கள் என்பது பழைய பதிவுகளை பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரியான ஒரு சோதனைகள்லாம் இனிமேல் விருச்சிகராசிக்காரர்களுக்கு வரப்போவதில்லை ஆகவே வருடத்தின் ஆரம்பமே சற்று அமர்க்கலமாக இருப்பது போல தோன்றினாலும் சற்று மத்தியமமான சில விஷயங்கள் குருவின் தாக்கத்தால் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கும் அதற்குப் பிறகு குருவும் சாதகமான ஒரு நிலைமையில் வருகிறார் என்பது மிகப்பெரிய யோக பலங்களை செய்யும் ஆகவே எல்லா நிலைகளிலும் கவலைப்படாத ஒரு ஆண்டாகவே விருச்சிகராசிக்காரர்களுக்கு அமைகிறது பெரியவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆரோக்கிய அமைப்புகள் இப்போ வரப்போகுது இது வரைக்குமே அசுப செலவுகளாகவே வீட்டில் வந்துக்கிட்டு இருக்கு என்ன தான் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா கூட எடுத்து வைக்க முடியல ஏதாவது ஒரு மெடிக்கல் செலவு வந்துடுது மருத்துவ செலவு வந்துருது அப்பாவுக்கு கொண்ட மாதிரி வந்துடுது அம்மாவுக்கு கொண்ட மாதிரி வந்துருது அல்லது கைக்குழந்தைக்கு ஒரு மாதிரியாக வந்து விடுகிறது நம்ம ஆஸ்பத்திரிக்குன்னு ஒரு செலவு எடுத்து வைக்க வேண்டியிருக்கு என்ற மாதிரியான நிலைமைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குறிப்பாக மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தீரப்போகின்ற ஒரு அமைப்பு மனசும் உடம்பும் நல்லா இருக்குங்க அவங்கவுங்க வயசுக்கேற்ற மாதிரி இதுவரைக்குமே என்னதான் ஆனாலும் சோதனை 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 என்று இருக்கின்ற அத்தனை விருட்சகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல விதமாக மனதிருப்தி ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது லாபங்கள் வரப்போகிறது செய்கிற தொழிலில் லாபங்கள் இருக்கும் புகழ் வரக்கூடிய ஒரு அமைப்பு கலைஞர்கள் அனைவருக்குமே வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தன்மை அதாவது என்னிடம் திறமை இருக்கிறது ஆனால் வாய்ப்புகள் வரவில்லை அல்லது ஏற்கனவே வாய்ப்புகள் வந்தது அதை நான் தவறாக மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் அல்லது அதை பற்றி நான் புரிந்து கொள்ளவில்லை என்பது போன்றவர்கள் அனைவருக்குமே புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீங்கள் நல்ல விதமாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய லாபங்கள் வரக்கூடிய செய்தொழில் அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய வியாபார விவசாயம் போன்ற அமைப்புகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு நிம்மதிகள் வரக்கூடிய நல்லதொரு ஆண்டாகவே அமைந்திருக்கிறது விர்ச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைகிறது கடந்த காலங்களில் ஏழரைச்சினை அமைப்பின் காரணமாக நீங்கள் ஒரு சில நிலைகளில் கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை வருடாந்திர கிரகங்கள் அமைப்பில் மூன்றாம் இடத்தில் சனி இருக்கிறது இப்போது உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் தனுசு ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் மூன்றாம் இடம் என்பது முயற்சிகள் பழிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஆகவே அத்தனை முயற்சிகளும் நல்ல விதமாக பழிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு ஐயா ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஆறாம் இடத்திற்கு குரு வருகிறாரே ஆறாம் இடத்திற்கு குரு வந்தாலும் கூட அவர் பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்ப்பார் என்ன பலன் அப்படின்னு சொன்னால் தொழில் வேலை மூலமாக நல்ல வருமானங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரும் அப்படிங்கிறது தான் உண்மை எந்த ஒரு இடத்துலையுமே சொந்த வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறை அமைப்புகளில் உங்களுக்கு நல்ல விதமான வருமானங்கள் வந்தால் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ள முடிகிறது இல்லையா அதுபோன்ற அத்தனை அமைப்புகளும் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு ஆண்டாகவே அந்த ஆண்டு இருக்கும் சோதனைகள் எப்போவுமே ஒருவருக்கு வந்து கொண்டே இருக்காது ஒரு நிலையில் வந்து சோதனை வந்துருச்சுன்னா அந்த சோதனை முடிந்து அதற்கப்புறம் சந்தோஷங்கள் வரணும் இல்லையா இப்போ அந்த சந்தோஷங்கள் வரக்கூடிய அமைப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கும் என்ன சந்தோஷம் கிடைக்கும் எல்லா நிலைகளிலும் பிறரிடமிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை பண வருமானம் வருமானங்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே இழந்த பணத்தை திரும்ப மீட்டுக்கொள்ளக்கூடிய தன்மை பங்குச்சந்தை போன்ற யோக வணிக அமைப்புகள் ஒரு நிலையில் இணையம் போன்ற அமைப்புகளில் ஏமாந்தவங்க இணையத்தில் ஒரு தெரியாத ஒருத்தர் மூலமாக நம்பி ஏமாந்துட்டேன் அல்லது இணைய நெட்டில் இப்படி ஏமாந்துட்டேன் அல்லது இந்த தொழிலை ஆரம்பித்தேன் அல்லது சமூக ஊடகங்களில் சோஷியல் மீடியாவில் யூடியூப்ல இந்த மாதிரியான இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அதனால் ஏமாற்றமடைந்து அதனால் ஒரு நிலையில வந்து ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்த அமைப்புகளில் இருக்கிறேன் என்பது போன்ற அத்தனை தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் சமூக ஊடகங்களில் உங்களுக்கு நல்லவர்கள் நடக்கக்கூடிய தன்மை போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கப் போகிறது ஆறாம் இடத்தில் குரு இருந்தாலே வெற்றி வெற்றிகள் போட்டிகளில் கிடைக்கும் போட்டித் தேர்வு இன்டர்வியூவாக போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஐயா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அதுவும் அரசு தேர்வு ஐந்து முறை எழுதிவிட்டேன் அரை மார்க்கு கால் மார்க்கில் போய் கொண்டிருக்கிறது என்பது போன்ற அமைப்புகள் எல்லோருக்குமே ஜாதகத்தில் உள்ள பிறந்த ஜாதக அமைப்பிற்கு கேட்டார் போல போட்டிகளில் வெற்றி அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது இந்த வேலைக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன் இந்த படிப்புக்காக ட ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன் நீட்டு ரெண்டு வருஷமாக எழுதவே முடியல இந்த அமைப்புகள் இல்லாமல் பருவத்திற்கேற்றார் போல வயதிற்கேற்றார் போல நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதற்கேற்றார் போல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு புகழ் வரக்கூடிய அமைப்பும் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது கிடைக்கின்ற வாய்ப்பை நடுவு உடையாமல் எதையேனும் ஒன்றை செய்து சாதிக்கக்கூடிய அமைப்பு அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல வீட்டில் பேரெடுக்கக்கூடிய தன்மை தெருவில் புகழ் வரக்கூடிய தன்மை சமூக ஊடகங்களில் இப்போ ஒரு சாதனை செய்து அதன் மூலமாக இன்னார் இதைச் செய்தாரா என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாகவே இந்த வருஷம் இருக்கு ஐயா சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்து அமைப்புகள் அதிக செலவை கொடுக்கும் ஆகவே வீண் விரயம் அப்படிங்கிறத மட்டும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் ஏமாலியாகவே கொஞ்சம் தாராள மனசு கொண்டவர்களாக இருப்பீர்கள் யாரும் பசி என்று வந்துவிட்டால் உடனே உங்கள் கை பாக்கெட்டிற்கு போய் அப்படியே அள்ளி கொடுத்து இல்லையா அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஏன்னா விரயங்கள் யாராவது உங்களை ஏமாற்றக்கூடும் அதாவது ஒரு நிலையில் உங்களுடைய இலகிய இறக்க மனத்தை உபயோகப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக ஒரு மாதிரியான விரயங்களை கொடுக்கக்கூடும் என்பதால் பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி மட்டும் கண்டிப்பாக வாழ்க்கைத்தினரிடமோ ஆணாக இருந்தால் மனைவியிடமோ பெண்ணாக இருந்தால் கணவரிடமோ அல்லது கல்யாணம் ஆகாதவராக இருந்தால் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் மூலமாகவோ ஒரு பண முதலீடு விஷயத்தில் மட்டும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு விரயங்கள் வரும் என்பதால் ஒரு நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் நம்பி ஏமாறக்கூடாத ஒரு அமைப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு சோதனைகளை கொடுக்காது அவருடைய கல்யாணம் குருபலம் இல்லாமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தை குறுபார்த்தாலே குருபலம்னே சொல்லிடலாம் குரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது சுக்கனுடைய வீட்டில் உங்களுடைய ராசிநாதனை தொடங்கி ஆறாம் எட்டில் வரும் பொழுது அப்படி ஒன்றும் இங்கே ஜாதகப்படி வந்து திருமணம் தடங்கலாவதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை திருமணம் ஆவது என்பது ஜாதக தசாபக்தி அமைப்புகளை கேட்டார் போல ஆகவே திருமண அமைப்புகள் புத் புத்திரபாக்கிய அமைப்புகள் போன்றவைகள் கண்டிப்பாக நல்லவிதமாக சனியின் தயவினால் மூன்றாம் இடத்தில் நிலைத்திருக்கக்கூடிய சனி உங்களுடைய அத்தனை எண்ணங்களையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்றி வைப்பார் என்பதன் அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையில் ஒரு பொன் ஆண்டாக பொற்காலம் பொன் அமைப்புகள் திறக்கப்படக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய எதிர்காலத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடக்கக்கூடிய நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு வழி பிறந்துருச்சுன்னு சொல்லுவேன் போன வருஷம் செப்டம்பர் மாதத்திலிருந்தே சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அவ்வளவு பட்ட அடியும் இருபத்தி நாலாம் ஆண்டு எந்திரிச்சு நிம்மரக்கூடிய ஆண்டாக இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு மகராசிக்காரர்களுக்கு அமையும் ஐயா அப்படி என்னதான் நடக்கும் வயதர் கேட்டார் போல திருவோண நட்சத்திரக்காரங்க எல்லாருமே அவசைப்பட்டீங்க இல்லையா எல்லாம் இப்போது நல்லா இருக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இது வரைக்கும் அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் உதவி கேட்டிருந்தது மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு வியாபாரிகளுக்கு தொழில் நன்றாக இருக்க போகிறது சுய தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல விதமான அமைப்புகள் தொழில் முன்னேற்றத்திற்கான உற்பத்தி ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஒன்றுக்கு இரண்டாக நல்ல விதம் மிக மிக முக்கியமாக ஒரு நிலைமையில் பார்த்திங்கன்னா இது வரக்கூடிய தன்மை என்ன வரக்கூடிய தன்மைனா நல்ல வேலைக்காரர்கள் அமையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் போன்றவர்கள் அமையக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாகவே இந்த ஆண்டு அத்தனை அமைப்புகள்லையும் உங்களுக்கு வரப்போகிறது ஆகவே எதற்கெடுத்தாலும் இதுவரை கவலைப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இனிமேல் கவலைப்பட வேண்டாம் என்பதை இறைவன் உங்களுக்கு காட்டக்கூடிய நல்ல ஆண்டாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறப்பாகவே இருக்குது பெண்களுக்கு மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு வேலை வாய்ப்புகள் தொழில் அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடமே ஆரம்பித்து விடுகிறது ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வயதிற்கேற்றார் போல உருவாகக்கூடிய தன்மை வயதானவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு எல்லா நிலைகளிலும் சற்று அதாவது ஒரு மன அழுத்தம் இருந்த த அமைப்புகள் கணவன் சரியில்லை மனைவி சரியில்லை குழந்தைகள் பேச்சை கேட்கவில்லை கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கின்றன ஒரு நிலையில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கின்றது என்பது மாதிரியான அத்தனை அமைப்புகளும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு விலகப் போகின்றன ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மை விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே விளைவித்த பொருள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பென மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இந்த மூணு நட்சத்திரக்காரங்களையும் சொல்லிடுவேன் அவிட்டமாக அவிட்டமாக இருக்கட்டும் திருவோணமாக இருக்கட்டும் உத்திராட நட்சத்திரமாக இருக்கட்டும் கடந்த காலங்களில் மூணு வருஷங்கள் பட்ட சோதனைகள் அத்தனையும் விலகக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வேலை தொழில் அமைப்புகள் நிரந்தரமாகக்கூடிய தன்மை குடியுரிமை கிடைக்கக்கூடிய தன்மை ஏண்டா இந்தியாவை விட்டு வெளியே வந்தோம் என்பது போன்ற அமைப்பு அல்ல வீட்டுக்கு எதுவும் தெரியக்கூடாது என்பதற்காக உள்நாட்டிலேயே அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே எல்லாம் நன்றாக நடக்கிறது இனிமேல் நமக்கு சோதனைகள் இல்லை என்பதை மனம் உணரக்கூடிய நல்ல ஒரு ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டு இளைய பருவத்தினருக்கு இது இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லிடலாம் முதல் திருமணம் தோல்வியுற்று இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் குடும்ப நல கோ்டுக்கு கேஸு கோர்ட்டுன்னு அழைஞ்சிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே சுமூகமான தீர்வுகள் கிடைக்க போகுது ரெண்டாவது வாழ்க்கையை நல்ல விதமாக அமையப் போகிறது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே அப்படியே இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு ஜென்மச்சனி முற்றிலுமாக விலகிவிட்டது ஏழரை சனியும் முற்றிலுமாக விலகிவிட்டது என்பது போன்ற நல்ல தோற்றங்களை கொடுக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உண்மையில் நல்ல ஆண்டாகவே மகரத்திற்கு அமையும் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றங்களை தரக்கூடிய நிலைமையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமையும் ஜென்மச்சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நான்காம் இடத்திற்கு போக போகிறார் இப்போது சமீபத்தில் நடந்த ராகுக்கேது பயிற்சி ரெண்டாம் இடத்திற்கு வந்திருக்கு ஒரு நிலையில் பார்த்தா கோட்சார அமைப்புகளில் அப்படி ஒன்றும் பெரிய சாதகமான நிலைகள் இல்லை என்பது தான் உண்மை அதே நேரத்தில் ஜென்மச்சனி இரண்டு விதமாக நடக்கும்ன்றதுனால ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு இது இரண்டாவது சுற்று ஜென்மச்சனியாக பலன் தரும் வீடு வாகனம் தரும் வீடு வாங்க முடியும் நிலம் வாங்க முடியும் செட்டில் ஆக முடியும் குழந்தைகளுக்கு நல்ல விதமான எதையாக பண்ணி கொடுக்க முடியும் ஒரு ஐம்பது வயது கடந்த தாய்க்கும் தந்தைக்கும் தன்னுடைய பிள்ளைகளை பற்றிய கவலைகள் விலகும் நல்ல தாயாகவும் நல்ல தகப்பனாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர் ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு உண்டு இது இரண்டாம் சுற்று ஜென்மச்சனியாக செயல்படும் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை இரண்டில் இருக்கின்ற ராகு கேதுக்கள் எட்டில் இருக்கிறவங்க கூட கொடுத்துட மாட்டாங்க சில நிலைகளில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அளவிற்கு உழைத்தேன் உழைப்பை விட கூலி கிடைத்தது என்பது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ஒரு ஐம்பது வயதிற்கு உள்ளே நாற்பது வயதிற்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் சுற்று ஏழ ரச்சனையாக தான் இது செயல்படும் ஜென்மச்சனி அமைப்புகளை இப்போது அவிட்டம் நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நல்லா இல்லை இது அப்படியே கொஞ்சம் அப்படியே நீடித்து ஜூன் மாதத்திற்கு பிறகு தான் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் வரும் ஆகவே அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் அகலக்கால் வச்சிடாமல் வேலையை விட்டுவிட வேண்டாம் ஒரு அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை போன்ற அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு இளைய பருவத்தில் இருப்பவர்களுக்கு மன அழுத்தம் தரக்கூடிய சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக எதிலும் ஒரு வாக்கு கொடுக்காம யாரையும் நம்பி ஒரு விஷயத்தை செஞ்சிடாமல் புதிதாக ஒரு தொழில் துவங்குவதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிப்ப யோசிக்க செய்வது ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளை செய்யவே கூடாது இணையத்தில் கூட அறிமுகம் இல்லாதவர்களிடம் பழக தேவையில்லாத ஒரு வருஷம்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளாக சொல்லிவிடுவேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இணையத்தில் பெண் பெயரில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இணையத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் இது போன்ற ஒரு ஏமாற்று வித்தைகளுக்கு கும்பராசிக்காரர்கள் ஒரு சில நிலையில மனமிலகி பழகி பலியாகிவிடக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அறிமுகம் இல்லாதவர்களிடம் அறிமுகம் இல்லாத வேலை தொழில் அமைப்புகள்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய உண்டு வேலையிலையும் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கு இன்னொருத்தர் பேர் எடுத்துகிட்டு போவார் ஆயினும் இவைகள் அத்தனையும் முதலில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்தை விட குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறது நல்லது ஆக மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சில சங்கடங்கள் விலகி மே மாதத்திற்கு பிறகு பத்தாம் இடத்தை குறுபார்க்கப் போவதால் வேலை தொழில் அமைப்புகளில் இந்த நாற்பது வயதுகளில் இருக்கிறாங்க முப்பது வயதுகளில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறில்ல இவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் வரும் என்ன இருந்தாலும் நாளுக்கு நாள் சனியின் கடுமை குறைந்து கொண்டு தான் வரும் ஏப்ரல் மாதத்து வரைக்கும் சனி கொஞ்சம் ஜென்மச்சனியாக கடுமையாக இருக்கிறாருன்னு சொன்னால் அக்டோபர் மாதம் வரும்போது கொஞ்சம் கண் கண்டிப்பாக சில விஷயங்கள் தீர்ந்து தான் தீரும் ஆகவே ஜென்மச்சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஜென்மச்சனி சில அனுபவங்களை தரும் என்ன அனுபவம் காசு இல்லைன்னா நம்மளை யார் எப்படி மதிப்பாங்க சொந்தக்காரங்க எப்படி அம்மா அப்பா எப்படி கட்டிய மனைவி எப்படி கட்டிய கணவன் எப்படி குழந்தைகள் எப்படிப்பட்ட அமைப்பு எவர் ஒருவருடைய எவர் ஒருவர் உண்மையான உறவாக இருப்பார் உண்மையான நட்பாக இருப்பார் நம்மை மட்டும் மதித்து நடக்கக்கூடியவர் எவர் நம்மை பற்றி நம்ம நமக்கு தேவைப்படுகின்றவர் எவர் என்பது போன்ற சில புரிதல்கள் தரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகவே எதுலேயும் அவசரப்படாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்கள் யாருக்கும் கடன் ஒரு ஜாமீன்தார் போடுறது ஜா கேரண்டிக்கு எழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தள்ளியே இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்காக இதை நான் செய்கிறேன் இதை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாராள மனதோடு எதையாவது வாக்குறுதியை கொடுத்திங்கன்னா அதை கொஞ்சம் காப்பாற்ற முடியாது அது மாதிரியான அமைப்புகள் தான் மற்றபடி ஒரு ஜீவன அமைப்புன்னு சொல்லக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அதாவது பகல் ஷிஃப்ட்டு பார்த்தா நல்லா தான் ஆனால் நமக்கு நைட் ஷிஃப்ட்டு தான் கிடைக்கும் அந்த வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும் அந்த வேலை நமக்கு கிடைக்காது சில விஷயங்களை சனி பகவான் புரிய வைப்பார் ஆயினும் பெரிதாக சோதனைகள் கண்டிப்பாக வந்துவிடாது நான்காம் இடத்திற்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அங்கே குரு மாறுவதால் அந்த குரு மாற்றம் என்பது உங்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆகவே ஒரே ஒரு வார்த்தை கும்பராசிக்காரர்கள் உழைப்பின் மகத்துவத்தை உறவு உணர்ந்தவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க என்ன இருந்தாலும் உழைப்பை காதலிப்பவர்கள் அந்த உண்மையான உழைப்பை நேசிப்பவர்கள் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுடைய உழைப்பே உங்களை காப்பாற்றும் என்பதால் கும்பத்திற்கு அப்படி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லாத ஆண்டாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜென்மச்சனியின் தாக்கத்தையும் மீறி குருவால் சில நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல ஆண்டாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையும் நிறைவாக மீனம் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு விரயச்சனியாக இப்ப இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய விரயச்சனியை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க நீடிக்கிறார் என்ன பணம் வரும் அதை சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் நடக்கும்ன்றதை அடிக்கடி மீனராசி பலன்களில் சொல்கிறேன் அதை நிறைய பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க காசு வருது ஆனால் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இன்றைக்கி சம்பாதிச்சதை இன்றைக்கே செலவு பண்ண வேண்டியிருக்கு இந்த மாதம் வாங்கின சம்பளத்தை உடனே செலவு பண்ண வேண்டியிருக்கு ஒரு மாதிரியாக வருமானம் வந்தது ஒரு மாதிரியாகவே போய்விட்டதே என்பது போன்ற அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் ராசியிலேயே அங்கேயே ராகு இருக்கிறார் ராசியில் ராகு இருந்தாலும் கூட அது ராசி உங்களுடைய சுவர் வீடுன்றதுனால பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது ஆனால் இளைய பருவத்தினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜென்மச்சனை ஆரம்பிக்குது வருமுன் உரைப்பது ஜோதிடம் வருமுன் காக்க சொல்வது ஜோதிடம் என்னடா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பலன் சொல்ல சொன்னால் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சில சிக்கல்கள் சில அமைப்புகள் வருவதற்கான பேஸ்மெண்ட் அஸ்தி வரத்தை இப்போ மீனராசிக்காரங்களுக்கு போடும் ஆகவே எந்த நிலையிலையும் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிடுறது இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழில் அல்லது இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு இன்னொரு வேலை மாற்றம் அல்லது டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற விஷயங்களில் இப்போது மீனராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் வேலைக்காரர்கள் உதவியாளர்கள் போன்றவர்களை நம்ப தேவையில்லாத ஒன்றாக உங்களை மட்டுமே நீங்கள் நம்பக்கூடிய ஒன்றாக இருக்கும் சிறியவர்கள் இளையவர்கள் இருபத்தி ஐந்து வயதிலிருந்து நாற்பது வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜென்மச்சனி ஆரம்பிக்கிறது ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் போது பணம் பற்றிய புரிதல்களை அவர்கள் அவர் கொடுக்க வேண்டும் என்பதால் பண இழப்புகளை தரக்கூடிய அமைப்பு முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டை இப்போ போயிடாதீங்க இப்போ வந்து அந்த நீண்ட கால முதலீடுல நான் போடுறேன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு சின்ன சின்ன தூண்டிலாக போட்டு இந்த வருஷம் கடைசியில் ஏதாவது ஒரு பெரிய தூண்டில வச்சு அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் ஏதாவது இழப்புகளை கொடுப்பார் இந்த வருஷம்ன்றது அடுத்த வருஷத்துடைய ஒரு அமைப்பு தானே ஆகவே இப்போதையே அப்படியே மனசை அப்படியே கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஷேர் மார்க்கெட் பக்கம் போக வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லாபம் வருவது இப்போல தோண்டினாலும் வந்த லாபங்களை மூன்று மடங்கு பறிக்கக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்கும் ஆகவே எல்லாவற்றிலும் இப்போதே கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு மனக்கட்டுப்பாடு தேவைப்படுகின்ற ஆண்டாகவே மனராசிக்காரர்களுக்கு வரும் பன்னிரெண்டாம் இடம் விரை அமைப்புகள் தூர அமைப்புகளில் ஒரு மாதிரியாகன்னா சொந்த ஊரில் இருந்து சில தகவல்கள் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பங்காளித் தகராறுகள் அப்படி இப்படின்னு வரக்கூடிய இடம் பூர்வீகத்திற்கு போக முடியாத இடம் சொந்த ஊரில் வீடு கட்டணும்னு ஆரம்பித்தா அந்த வீடு கட்டுற விஷயங்களில் குறிப்பாக என்னன்னு சொல்வேன் இந்த யாரையும் நம்பாதீங்கன்னு சொன்னதில் இந்த வீடு கட்டுற விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க அதில் கொத்தனார் மேஸ்திரியை நம்பவே நம்பாதீங்க ஒரு நம்ம வீடு இல்லையா நம்ம போய் நின்னால் தான் எல்லாமே ஒரு ஒரு ரூபாய் செங்கலை வந்து பத்து ரூபாய்க்கு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இப்போது அதுவும் நீங்கள் கொஞ்சம் அப்பாவியாக எளிதில் எவரையும் நம்பிவிடக்கூடிய அமைப்புகளில் இருப்பீங்கன்றதுனால இந்த அமைப்பில் உள்ளவர்கள் அனைவரையுமே இப்படித்தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கண்துடைப்பாக நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருஷம் முழுக்கவே மீனராசிக்காரர்களுக்கு நடக்கும் ஆகவே விரயத்தை தவிர்க்கும் விதமாக சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கணும் இளைய பருவத்தினருக்கு ஒரு மாதிரியான அனுமதிகள் இப்போது தாய் தந்த இடமிருந்து கிடைக்கும் வேற்று இனம் வேற்று அமைப்பு சில த தம்ப அனுமதிகளை எதிர்பார்த்து இருக்கிறேன் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது தாய் தப்போ ஒத்துக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான அமைப்புகளில் அப்பா அம்மா ஒத்துக்கு போகிறாங்க இப்போ ஒரு சில நிலைகளில் ஒரு ஒரு கலாச்சாரத்தை மீறி ஒரு மாதிரியான அமைப்புகள் இப்போது ஒரு நிலையில் தொடர் அமைப்பாகவே மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரும் அந்த மாதிரியான அமைப்புகள் கசப்பாக இருந்தாலும் கூட பையன் விரும்புகிறான் பெண் விரும்புகிறார் என்பதற்காக மீனராசிக்கார பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு மூன்றாம் இடத்திற்கு மாறக்கூடிய குரு வந்து ஒரு நிலையில் இசை போன்ற அமைப்புகளில் ஆர்வத்தை கொடுப்பார் எழுத்து போன்ற பிரபல அமைப்புகளை கொடுப்பார் இது மே மாதத்திற்கு பிறகு நடக்கும் சிலர் உங்களில் சிலர் சில சாதனைகளை செய்து பிரபலமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது கலைத்துறையில் வாய்ப்பு கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வர அந்த வாய்ப்புகளை நல்ல விதமாக உபயோகப்படுத்தப் போகிறீர்கள் மூன்றில் இருக்கக்கூடியவர் ஏழாம் இடத்தை பார்ப்பார் வாழ்க்கை துணை போகிறது அமைப்புகிறது திருமண காலகட்டங்கள் விரும்பிக் கேட்ட துணையை நீங்கள் சம்மதிக்கின்ற அமைப்புகள் அதாவது புரப்போசல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் நண்பரை தோழியை வாழ்க்கை துணவராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரப்போகின்ற சில பொருளாதார நெருக்கடிகளுக்கு அச்சாரம் போடக்கூடிய விதமாக இப்போது சில அறிமுகங்கள் ஏற்படும் அந்த அறிமுகங்கள் அதில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகள் யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் பிட்காயின் அந்த இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இதிலெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது தெரியாதவரை நம்பி ஒரு தொழிலில் இறங்குறது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குறோன்னு சொல்லுவாங்க இல்லையா அவருக்கு தொழில் தெரியும் நாங்கள் தான் போடுறேன் இது மாதிரியான விஷயங்களை செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க அவர் ஒரு நிலையில் என்னதான் இருந்தாலும் பணம் உங்களுடைய பணம் இல்லையா இதுபோல் பணத்தை பத்திரமாக பாதுகாத்து வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அடுத்த வருடம் வரக்கூடிய நெருக்கடிகளுக்கு ஆதாரமான சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்குன்றதுனால எதிலும் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு நிதானமாக இருக்கக்கூடிய அமைப்பு பண விஷயங்களில் உண்டு சொந்த வாழ்க்கை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்குங்க வாழ்க்கை அமையப் போகிறது கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்க போகிறது புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகிறது கணவன் மனைவி குடும்பம் போன்ற அமைப்புகளில் நல்ல பேர் எடுக்க போகிறீங்க சொந்த வாழ்க்கையில் எந்த விதமான குறைகளும் வராது தொழில் பற்றிய அமைப்புகளில் மட்டும் சற்று சுணக்கமாக இருக்கும் அதை மட்டும் கவனித்து கொண்டாலே போதும் மீனராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகவும் நன்றாக இருப்பீர்கள் பில்ரோத் ஹாஸ்பிட்டல் நாலாயிரத்தி ஐநூறு லியோ பட டிக்கெட்களை வழங்கியது மேலே வண்டி நின்றுது என் வண்டி தான் நிற்கும்